கவரி நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்க கவரி நியூஸ் எல்லாம் இருக்கும் வணக்கம். இஸ்ரேல் ஹமாஸ் இஸ்ரேல் லெபனான் அட்டாக்லாம் நடந்துகிட்டு இருக்குல்ல, இந்த அட்டாக்னால வந்து அதானி கொஞ்சம் பதற்றம் அடைஞ்சிருக்கார் அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அங்கே போர் நடக்கிறதுக்கும் அதானி பதற்றம் அடைகிறதுக்கும் என்ன காரணம், அங்கே போர் நடக்கிறதுனால உண்மையாகவே அதானி பதற்றம் அடைவாரா, எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ட்ஸ் வித் மீ வீரா. இஸ்ரேல் ஹமாஸ் இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிரச்சனை வந்து இன்றைக்கி வேறு ஒரு கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதாவது மத்திய கிழக்கு நாடுகள் வேர்சஸ் இஸ்ரேல் அப்படின்னு இந்த போர் திரும்புமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா, அல் கமினேனி வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை சமீபத்தில் கொடுத்திருந்தார். அதாவது யாரெல்லாம் வந்து நமக்கு எதிரி அப்படிங்கிற மாதிரி, அதாவது எல்லா இஸ்லாமிய நாடுகளையும் ஒன்றிணைத்து அவங்களுக்கு இருக்கிற ஒரே எதிர்னு பார்த்திங்கன்னா அது இஸ்ரேல் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த தொழுகை முடிஞ்ச பிறகு பேசின பேச்சில் அவர் பேசியிருந்தார். ஸோ அடுத்த கட்டமாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே ஒன்றிணைந்து இஸ்ரேலை தாக்குவாங்களா, இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை அவங்க இறங்குவாங்களா அப்படின்னு இருக்குது. ஆல்ரெடி சில பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன விஷயம்னா, லாஸ்ட் இயர் அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலில் வந்து ஹமாஸ் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. அந்த தாக்குதலில் 250க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டாங்க. ஒரு இசை நிகழ்ச்சியில் அந்த தாக்குதல் நடந்துச்சு. அதாவது இன்றைக்கி வந்து இந்த இஸ்ரேல் ஹமாஸ் இஸ்ரேல் லெபனான் இஸ்ரேல் ஈரான் அப்படின்னு இந்த போர் விரிவடைஞ்சிருக்கு அப்படின்னா, அதற்கு சமீப காலங்களில் நடந்த மிக முக்கியமான தாக்குதலில் இந்த ஹமாஸ் தாக்குதல் வந்து முக்கியமான ஒன்று. ஓகே, அதுக்கு முன்னாடி சண்டையே இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல, அதுக்கு முன்னாடி சண்டை இருந்தது. ஆனால் இது இந்தளவுக்கு சமீபத்தில் தீவிரமாக போயிருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்டாக் அதுலேருந்து தான் வந்து இந்த துவக்கப்புள்ளின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு இஸ்ரேல் தாக்குதல் நடந்தாங்க. அந்த தாக்குதலில் 41,000 மேற்பட்டவங்க கொல்லப்பட்டாங்க. இதில் நிறைய பேர் பொதுமக்கள் அப்படிங்கிறதும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இன்றைக்கி வந்து வேறு ஒரு இடத்துல இந்த போர் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்டோபர் 7 வந்து இஸ்ரேல் மேலே ஹமாஸ் தாக்குதல் நடத்தின ஆனிவர்சரி. ஓகே, ஆனால் அக்டோபர் 6ஆம் தேதி லெபனான் வந்து இஸ்ரேல் மேலே ஒரு பதிலடி தாக்குதலை கொடுத்துருக்காங்க. ஏன்னா லெபனானில் ஏற்கனவே இஸ்ரேல் நிறைய ஸ்ட்ரைக்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அட்டாக் நடந்துக்கிட்டு இருக்கு, ஏவுகணை தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஹைஃபா போர்ட், அதாவது ஹைஃபா துறைமுக பகுதிகளில் வந்து லெபனான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதில் உயிரிழப்புகள் ஏற்படலை, பட் சில பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் லெபனானுடைய இந்த ரூட் இருக்குல்ல, அதாவது இஸ்ரேலுடைய ஹைஃபா துறைமுகத்தை தாக்கணும், துறைமுக பகுதிகள் துறைமுக நகரத்தை தாக்கணும் அப்படிங்கிற இந்த ரூட் இருக்குல்ல, இது வந்து அடுத்த கட்டமாக பார்க்கப்படுது. ஏன் அடுத்த கட்டமாக பார்க்கப்படுதுன்னா, இஸ்ரேலுடைய முக்கியமான வர்த்தக ரூட்டாக அந்த ரூட் இருக்குது. அதாவது அந்த ஹைஃபா போர்ட் வழியை தான் இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களாக இருக்கட்டும், இஸ்ரேலுக்கு தேவையான தானியங்களாக இருக்கட்டும், இஸ்ரேலுக்கு மற்ற என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இம்போர்ட் ஆகணும் எக்ஸ்போர்ட் ஆகணுமோ அது எல்லாத்துக்கும் கடல் வழி போக்குவரத்துக்கான மிக முக்கியமான ஒரு துறைமுகமாக இருக்கிறது ஹைஃபா போர்ட். ஸோ அந்த ஹைஃபா போர்ட்டை நம்ம வந்து அட்டாக் பண்ணோம், அந்த இடத்துல ஒரு பதட்டமான சூழலை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இஸ்ரேலை வர்த்தக ரீதியாகவும் பின்தங்க வைக்க முடியும், முடக்க முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு லெபனான் ஈரான்லாம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் லெபனான் வந்து அந்த இடத்த டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கும் அதானிக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹைஃபா போர்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அதானி குழுமம். அதானி இந்த போர்ட்டை மெயின்டைன் பண்ணுறது தாண்டி ஹைஃபாவில் தான் இஸ்ரேலுடைய நேவல் பேஸ் இருக்குது, கடற்படை தளம் அமைஞ்சிருக்கு, அண்ட் நிறைய ரசாயன தொழிற்சாலைகள் அங்கே இருக்குது. அதனால் இந்த இடம் வந்து தாக்குதலுக்கு உள்ளானா இஸ்ரேல் மிகப்பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்த டார்கெட்டாக வந்து லெபனான் வந்து இதை தான் வச்சுருக்காங்க. இந்த போர்ட்டை அதானி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அதானி போர்ட்ஸ் அண்ட் எக்கனாமிக்கல் ஜோன் நிறுவனத்துக்கு வந்து சில பாதிப்புகள் வரலாம், கொஞ்சம் நஷ்டம் ஏற்படலாம் அப்படின்லாம் வந்து செய்தியில் வந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து அதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பக்காவாக இன்சூரன்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்க தான் போகிறாரு. என்ன தான் வந்து இழப்புகள் இருந்தாலும், அதாவது கொஞ்ச நாள் வர்த்தகம் பாதிக்கப்படுமே தவிர மிகப்பெரிய அளவில் அதானி இதில் எல்லாம் அடிவாங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வந்து கிடையாது. அதனால் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக அந்த டைமில் அந்த ட்ரேட் பாதிக்கப்படும், அங்கே வந்து மிகப்பெரிய குண்டுவெடிப்பு நடக்குது, எதுவுமே இல்லை, எல்லாமே இல்லாமையே போகுது அப்படின்னா அந்த ட்ரேட் பாதிக்கப்படும். பட் அதுலேருந்து அதானியால் மீண்டு வர முடியாது, அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னா அப்படிலாம் கிடையாது, அவர் வந்து மீண்டு வந்துடுவார். ஹைஃபா போர்ட்டில் 15 ராக்கெட்டுகள் மூலமாக அட்டாக் நடந்திருக்கு. இந்த ஹைஃபா போர்ட்டை தனியார் மயமாக்குறதுக்காக 1.18 பில்லியன் டாலர் கொடுத்து அந்த டீலை எடுத்திருக்காங்க அதானி குழுமமும் இஸ்ரேலை சேர்ந்த கேடாட் அப்படிங்கிற குரூப்பும். இதில் 70% வந்து அதானி தான் கொடுத்துருக்கார், 30% தான் கேடாட் குழுமம் வச்சிருக்காங்க. ஓகே, அப்போ ஹைஃபா போர்ட்டில் வந்து 70% ஸ்டேக் வந்து இவங்ககிட்ட இருக்குது. ஸோ அதானியோட போர்ஷன் பார்த்தீங்கன்னா 1.2 பில்லியன் டாலர், அதை கொடுத்து முழுமையாக வந்து அந்த டீலை கம்ப்ளீட் பண்ணிட்டார். 2058 வரைக்கும் அந்த போர்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கான வழிவகைகள் செய்யப்பட்டிருக்கு. அதனால தான் இப்போது ராக்கெட் அட்டாக்லாம் நடந்திருக்கு அப்படின்னொன்னே இது அதானிக்கு மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதானி பதட்டமாக இருக்கிறார் அப்படின்னு செய்தி வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைஃபா போர்ட்டை லெபனான் அட்டாக் பண்ணுறதுக்கான இன்னொரு காரணமாக என்ன இருக்கலாம் அப்படின்னு தோணுதுன்னா, இஸ்ரேலுடைய ஆம் டீலில்
நிறைய ஆயுதங்களை சப்ளை பண்ணுறதுல அதானியுடைய அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் கம்பெனி இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் கம்பெனி வந்து இந்தியாவுக்கும் நிறைய இராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்களை சப்ளை பண்ணுறாங்க. ஓகேவா, இவங்க என்னென்ன தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதானி டிஃபென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்மேன்டு சிஸ்டம் கொடுக்குறாங்க, அதாவது ஆளில்லா விமானங்களை தயாரித்து கொடுக்குறாங்க. கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம் கொடுக்குறாங்க. ஸ்மால் ஆம்ஸ் அண்ட் அசசரிஸ் இவங்க கொடுக்குறாங்க. அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் வந்து எந்த கம்பெனி கூட டைப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எல்பிட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த எல்பி சிஸ்டம் கம்பெனி தான் இஸ்ரேல் மிலிட்ரி பயன்படுத்தக்கூடிய ஆளில்லா ட்ரோன்ஸ் இருக்குல்ல, விமானங்கள் இருக்குல்ல, அதில் 85% தயாரித்து கொடுக்குற கம்பெனி. அந்த கம்பெனி கூட டீல் போட்டு தான் ஆளில்லா விமானங்களை அதானி குடும்பம் தயாரிக்குது. முக்கியமாக வந்து ஹெர்மஸ் 900 UAV, அதாவது அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க, அதுதான் யூஏவிங்கிறது. ஸோ ஹெர்மஸ் 900 UAV அப்படிங்கிற வெஹிக்கிளை தயாரிக்கிறதுக்கான ஒப்பந்தம் போடப்பட்டது. ரெண்டு நிறுவனங்கள் சேர்ந்து தயாரிக்கிறாங்க. அதனுடைய பிளான்ட்டு ஹைதராபாத்தில் ஹைதராபாத்லேருந்து தயாரித்து அங்கே போகுது. 36 மணி நேரம் தொடர்ச்சியாக பறக்கக்கூடியது. 420 கிலோகிராம் பேலோட் கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது இந்த ஆம்டு வெஹிக்கிள். அண்ட் ஆல்சோ 36 மணி நேரம் தொடர்ச்சியாக பறக்கக்கூடியது. ஓகேவா, அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது இது. இதை ரெண்டு கம்பெனியும் சேர்ந்து தான் தயாரிக்கிறாங்க. இப்போ 2023-24 இடைப்பட்ட காலகட்டத்தில் காசாவில் நிறைய அட்டாக் நடந்துச்சுல, அந்த அட்டாக்கில் வந்து இந்த ஆளில்லா விமானம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதன் மூலமாக நிறைய மக்கள்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா இதில் ஒரு சிஸ்டம் இருக்குங்க, ISTAR அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இன்டெலிஜென்ஸ் சர்வேலன்ஸ் டார்கெட் அக்யூசிஷன் ரெகனைன்ஸ் அப்படிங்கிற சிஸ்டம். அதாவது மேலே பறந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஏரியாவை அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி அந்த ஏரியா முழுக்க பாம் போட்டு அங்கே மிகப்பெரிய சேதாரத்தை விளைவிக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இந்த ஆளில்லா விமானத்தில் இருக்குது. இது மட்டும் கிடையாது, அதானி குழுமம் வேறு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா IWI அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அதாவது இஸ்ரேல் வெப்பன் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இந்த இஸ்ரேல் வெப்பன் இண்டஸ்ட்ரிஸ் கூடையும் ஒரு மிகப்பெரிய டீலை போட்டிருக்கிறாங்க. எதுக்காகனா டேவர் அசால்ட் ரைஃபிள், அதுக்கப்புறம் X-95 அசால்ட் ரைஃபிள், கெலில் ஸ்னைப்பர் ரைஃபிள், நெகிவ் லைட் மெஷின் கன், அதுக்கப்புறம் UZI ஜப் மெஷின் கன், இதெல்லாம் தயாரிக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய டீலை போட்டிருக்காங்க. இஸ்ரேல் வெப்பன் இண்டஸ்ட்ரீஸ் கூட அதானி ஏரோஸ்பேஸ் நிறுவனம் இணைந்து உருவாக்கியிருக்கிற இந்த நிறுவனத்தில், அதாவது ஒரு புது கம்பெனி உருவாக்கியிருக்காங்க, அந்த கம்பெனியில் வந்து 51% ஸ்டேக்கை அதானி தான் வச்சிருக்காரு. 49% ஸ்டேக்கை தான் இஸ்ரேல் கம்பெனி வச்சிருக்காங்க. அதானி ஏரோஸ்பேஸும் IWI-யும் சேர்ந்து உருவாக்கியிருக்கிற அந்த கம்பெனிக்கு TLR சிஸ்டம்ஸ் அப்படின்னு பேர். இந்த கம்பெனி இன்றைக்கி இஸ்ரேலில் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான துப்பாக்கிகளை ரைஃபிள்ஸ் எல்லாம் தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க. இஸ்ரேல் மிலிட்ரி பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் மட்டும் காரணம் கிடையாது, இந்தியாவும் காரணம். இந்தியாவும் நிறைய ஆம்லாம் வந்து இங்கேருந்து சப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அதானி குழுமமும் தனிப்பட்ட முறையில் காரணம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் இந்த ஹைஃபா போர்ட்டில் வந்து லெபனான் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி அதானி தான் வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமாக கூட இருக்கலாம். பட் இவங்க சைடில் இது சாதாரணமாக சொல்லிட்டு போகலாம். நான் ஒரு பிஸ்னஸ்மேன், நான் ஆயுதங்கள் தயாரிக்கிற பிஸ்னஸ்லையும் இறங்கியிருக்கேன், அந்த பிஸ்னஸுக்காக மிகப்பெரிய கம்பெனி கூட ஒரு டீல் போட்டிருக்கேன், ஸோ சேர்ந்து ஜாயின் வெஞ்சராக சில பொருட்களை சில விஷயங்கள் நான் தயாரித்து கொடுக்குறேன், அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அதானி சைடில் கேட்கலாம். ஆனால் அவங்களுடைய தரப்பு நான் என்னவாக இருக்கும், நீ கொடுக்குற அந்த ஆயுதத்தை வச்சு தான் எங்கள் மக்களை இவன் சொல்கிறான், எங்கள் மக்கள் பாதிக்கப்படுறாங்க, எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை வந்து இஸ்ரேல் மேற்கொள்ளுது, அதனால் நீயும் எனக்கு எதிரி அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, இதோட வீடியோ என்ன பண்ணிக்கலாம். இஸ்ரேலுக்கும் அதானி குடும்பத்துக்கும் இஸ்ரேலிய நிறுவனங்களுக்கும் அதானி குடும்பத்துக்கும் இருக்கக்கூடிய இந்த பார்ட்னர்ஷிப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்ஸ் ஸோ மச்.